ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஊர்லேயும் நான்வெஜ் ஹோட்டலில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது குடல் குழம்பும் இட்லியும் தாங்க. அதுவும் காலையில் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை வாங்குறதுக்காக அத்தனை ஜென்ஸ் வந்து க்யூவில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளேயே தீந்துடும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே அவ்வளோ ஃபுல்லாக காலியாயிருங்க. இப்போ அதுக்காக நான் அந்த குடல் குழம்பு செய்கிறதுக்காக குடலும் நுரையீரல் ரத்தம் எடுத்து வந்திருக்கேன். இப்போ அதை நல்லா சூடான தண்ணியில் வந்து இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நல்லா இப்படி பண்ணிட்டு கரண்டியில் ஏன்னா தொட முடியல. இப்போ அது பாருங்க, நல்லா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்க போறேன். இப்போ வந்து ஆர்டினரி பைப் தண்ணியில வந்து கழுவ போறேன். இப்போ இதுலேயுமே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி அலாசிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பாருங்க பைப் தண்ணியில வந்து ஃபுல்லாக கழுவிட்டு இருக்கிறேன். இப்போ இதுலயே கூட பாருங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி நல்லா இந்த மாதிரி அலாசி அலாசி ஊத்துனுங்க. இப்போ நான் மேலே வடியில தான் போட்டிருக்கிறேன், நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். இப்போ சுடுதண்ணிலே நான் 2 வாட்டி போட்டேன். போட்டதுக்கு அப்புறமா தான் இப்போ பச்சை தண்ணியில் கழுவிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது கிளீனிங் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப தலைவலியே. இப்போ இதுக்காகவே தான் லேடிஸ் வந்து அவ்வளோக்கா யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ இதுக்காக மசாலா அரைக்கிறதுக்காக சோம்பு, கசகசா, மிளகு, சாரி சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக அரிசி, தனியா, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேன். இப்போ அரிசி வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் எடுத்திருக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா பொருளே. இப்போ இதை நல்லா ட்ரையாக வந்து ஆயில் விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துட்டேங்க. ரொம்பவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே தேங்காய் வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதோடைய தேங்காய் வந்து எப்பயுமே வறுக்கக்கூடாதுங்க இந்த குழம்புக்கு, அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன். இப்போ இதில் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போடாமையும் செய்யலாம். இப்போ நான் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சாதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் குடல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து நான் குக்கரில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது குடல் வந்து மெயினாக நல்லா கழுவுறதுல தான் இருக்குது. அதுக்காகவே லேடிஸ் வந்து வீட்டில் வந்து இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸ் ரொம்ப தயங்குவாங்க. வேலையும் இதுக்கு ஜாஸ்தி. இப்போ பாருங்க, இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த குடலை வந்து குடலும் அந்த நுரையீரல் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது வந்து நான் சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ சட்டியில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த அரைச்ச மசாலாவை விட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து கொட்டணுங்க. ஆனால் இந்த காலையில் வந்து இந்த குடல் குழம்பு இட்லி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு தேவாமிரதமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையும் இந்த சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொங்குநாடு சைடெலாம் அவ்வளோ ஒரு தூக்கு வாளி வச்சுட்டு நிற்பாங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்குன்னு நிறைய பேர் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறமா இப்போ அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா அது நல்லா விசில் வந்துட்டு இருக்குது குக்கரு, அதை விசில் அடங்கினதுக்கு அப்புறமா தான் அதில் எடுத்து ஊற்றணும். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சா தான் நடக்கும். பாருங்க, வெந்துருச்சு குடல், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதோட தண்ணியோடையே அப்படியே நான் எடுத்து சேர்த்திக்க போகிறேன். எனக்கு அந்த சைடு ரத்தப்பொரியல் ஆகிட்டு இருக்குது, இட்லி வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து அந்த தண்ணியோடையே அந்த குடலையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா காயின் ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுடலாம். அது ஒரு கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வெந்து வரும். அந்த இட்லியும் குடல் குழம்பு, இது வெறும் சாதத்துக்குமே இந்த குடல் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இட்லி, குடல் குழம்பு, ரத்தப்பொரியல்.